ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷத்துலேயே இந்த மாதிரியான ஒரு ஆப்பை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஜஸ்ட்டு சைனப் பண்ணி உள்ளே போகிறீங்க, ஸ்க்ராச் பண்ணுறீங்க, அமௌண்ட்டை விட்ரா பண்ணுறீங்க. ரொம்பவே ஈஸியான ஒரு ஆப்பு. நோ ஒர்க்கு, நோ டாஸ்க்கு, நோ இன்வெஸ்ட், நோ ரெஃபர். ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரில. நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன சைனப் பண்ணுறது கொஞ்சம் பெருசு, அதுக்காக மட்டும்தான். ஸோ எந்த ஒரு பேன் கார்டு நம்பர், ஆதார் கார்டு நம்பரும் கேட்க போகிறதில்ல, வெறும் ஃபோன் நம்பர் ஓடிபி தான் கேட்க போகுது. வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்கேன். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பரான மாசான கண்டென்ட் தான். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து கமெண்ட்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, ஏன் ப்ரோ ரெகுலராக வீடியோஸ் போடுறது இல்லை அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. நான் சொல்கிறேன், மற்ற யூடியூபர்ஸ் மாதிரிலாம் கிடையாது, சும்மா என்ன கண்டென்ட் வந்தாலும் எடுத்து போகிறதுக்கு. நான் பேமெண்ட் வெரிஃபை பண்ணணும், தரமான கண்டென்ட்டாக இருக்கணும், இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுனா தான் நான் வீடியோஸ் போடுவேன். ஸோ அது உங்களே நிறைய பேருக்கு தெரியுங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் ரெண்டு மூணு நாளாக சிக்காதனால தான் ரெண்டு மூணு நாள் வீடியோஸ் வரலாம். ஐம் ஸோ சாரி. இனிமே ரெகுலராக வந்து வீடியோஸ் போட கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுறேங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக நீங்கள் வந்து சைனப் பண்ணுறீங்க, உங்கள் ஃபோன் நம்பர் ஓடிபி கொடுத்து சைனப் பண்ணுறீங்க. ஒரு ஸ்க்ராச் கார்டு இருக்கும், அந்த ஸ்க்ராச் கார்டில் 10 ரூபா மதிப்பில் ஒரு இது கிடைக்கும், அதை உங்களோட பேடிஎம்க்கு விட்ரா பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஓகேவா? பண்ணிவிட்டு ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரெஃபருக்குலாம் அமௌண்ட்டே கிடையாது, செல்ஃப் ஒர்க்கும் கிடையாது, ஜஸ்ட் 2 மினிட்ஸ் ஒர்க்கு தான். பட் அது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு 5 to 6 மினிட்ஸ் ஆகும். ஸோ 8 மினிட்ஸ் போகும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே 10 ரூபீஸ் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட இதுதான். ஓகேவா? ஸோ அதை பற்றி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாலே பார்த்துருக்கீங்க. ஸோ மறக்காம கீழே வேறு சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு பெல்லை காணுறோம், அதில் போய் ஆள் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நம்ம போடுற டெய்லி ஏர்னிங் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு ஒன்று கொண்டு நோட்டிஃபிகேஷன் மேலே வரும். நீங்கள் ஒரு வேளை மணி ஆன்லைனில் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பேடிஎம் கேஷ் ஏர்னிங் ஆப்போ இல்லை மணி ஏர்னிங் ஆப்போ, மொத்தத்தில் எந்த ஒரு ஏர்னிங் லூட்ஸ் வந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் தான் போடுவோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ண அப்படின்னு லைக் பண்ணுங்கள், அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே சஜஷனில் போகும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணி அவங்களும் பேடிஎம் கேஷ் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் சைன் அப் பண்ணுறதுக்கே 10 ரூபா தராங்க. ஸோ அது மட்டும் இல்லை, டிஸ்கிரிப்ஷனோட அஃபிஷியல் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அந்த லிங்கில் நீங்கள் இன்னுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6375 பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ எந்த ஒரு ஏர்னிங் லூட்ஸுமே ஃபஸ்ட்டு நான் டெலிகிராமில் தான் சொல்வேன். ஸோ எந்த ஒரு அப்டேட் ஆப் இன்னும் ஒர்க் ஆகுதா இல்லையா எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம டெலிகிராமில் சேருங்க. கிட்டத்தட்ட 1200-1300 பேர் டக்கு டக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறத விட டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் வந்து லைட் ஹவுஸ் அப்படிங்கிற இந்த ஒரு தரமான ஆப் தாங்க. ஸோ எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது, எந்த ஒரு ரெஃபரும் கிடையாது, எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது. நீங்கள் சைனப் பண்ணுறீங்க, அமௌண்ட்டை விட்ரா பண்ணுறீங்க, எவ்வளோ ஈஸினா அவ்வளோ ஈஸிங்க, அவ்வளோதாங்க நான் சொல்கிறேன். ஸோ நான் அதை பற்றி சொல்கிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஆப்லிங் கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரூஃபை பார்த்துட்டு உள்ளே போயிடலாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் அவங்களோட பேடிஎம் நம்பர் வந்து இருக்குது. இது என்னோட ப்ரூஃப் கிடையாது, என் சப்ஸ்கிரைபர் ப்ரூஃப். ஓகேவா? ஸோ 238 காயின், 202 காயின், 300 காயின். ஓகேவா? ஸோ எல்லாமே என்னோட சப்ஸ்கிரைபர் ப்ரூஃப் தான். ஸோ ஓகேவா? ஸோ 300 காயினோட வேல்யூ எவ்வளோ, 238 காயினோட வேல்யூ எவ்வளோ, எல்லாமே நான் சொல்கிறேங்க. எல்லாமே சைன் அப் பண்ணி அவர் விட்ரா பண்ண அமௌண்ட்டு தாங்க. ஓகேவா? ஸோ 6 ரூபா 73 காசு கிட்ட விட்ரா பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள், டேட் கூட பார்த்துக்கோங்க, நேற்று தான் எடுத்திருக்காரு, 9 அக்டோபர் 9/16, நேற்று நைட்டு லேட்டஸ்ட்டாக எடுத்த ப்ரூஃபுங்க. ஓகேவா? சரிங்க, அதுக்கு முன்னாடி நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிடுறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன், ஆப் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுறப்ப டேரெக்டாக இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ நீங்கள் க்ரோம்லேயோ இல்லை ப்ளே ஸ்டோர்லையோ, ஓகேவா? ஸோ உங்களுக்கு எதில் விருப்பமோ அதில் வந்து ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிறது தான் மெயின் ஸ்டெப்பு. ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஏன்னா புரியறது கஷ்டம், அதுக்கு தான் நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்படி தான் உங்களுக்கு லைட் ஹவுஸும் ஷோ ஆகும். இந்த இடத்துல லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் பேர் ரெஃபர் கோட் கேட்கும். ஸோ உங்கள் பேர் ரெஃபர் கோட் வந்து ஆப்ஷனல் தானே இருக்குது, இப்போ போடா முட்டலாமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, ரெஃபர் கோட் போகலன்னா சைனப் போனஸாக உங்களுக்கு ஒரு 100 காயின் கொடுப்பாங்க, 100-150 காயின். ஸோ அது வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஓகேவா? ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ரெஃபர் கோடை கரெக்டாக என்ட்ரி பண்ணணும். ஓகேவா? கரெக்டாக என்ட்ரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சைனப் போனஸ் கிடைக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் தான் ரெஃபர் கோட் கொடுத்துருக்கேன், கரெக்டாக பார்த்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வருங்க. ஸோ அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக உங்களுக்கு 100 காயின் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க. அந்த காயினை கூட நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ சைனப் பண்ணி வரப்ப ஹெல்ப் அண்ட் வின் நவ் அப்படிங்கிறது இந்த பேஜுக்கு வருவீங்க. ஸோ இதில் கொடுத்து எல்லாமே வந்து நீங்கள் அலோ கொடுக்கணும், வைல் யூசிங் திஸ் ஆப் அலோ, அப்புறம் வந்து எல்லாமே லொக்கேஷன் பற்றி தான் கேட்கும், ஓகே அலோ அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. எனக்கு சைனப் பண்ணி வர்றப்ப 109 காயின் இருந்துச்சு. அடுத்து நான் வந்து ஒரு யூடியூபராக இருந்தால் நான் வந்து என்ன யோசிக்கணும்னா, பேமெண்ட் கரெக்டாக தராங்களான்னு பார்க்கணும். பேமெண்ட் கரெக்டாக தந்துட்டாங்க, அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரூஃபில் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட் இதிலேயே. அடுத்து ரெஃபருக்கு அமௌண்ட் தராங்களா அப்படிங்கிறத நான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இங்கே ரெஃபருக்கு 100 காயின் கொடுத்துருந்தானுங்க. ஸோ அதனால் என் தம்பிக்கு வந்து ரெஃபர் பண்ணேன், ஆனால் ரெஃபருக்கு காயின் ஆட் ஆகலை. ஓகேவா? ஸோ ரெஃபர் யாரும் பண்ண வேண்டாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா என் தம்பி வந்து ரெஜிஸ்டர் பண்ணான். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோடது 109 காயின், இது என் தம்பியோட ஃபோன். ஓகேவா? 137 காயின் வந்து அவனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 100-150 காயின் ரேண்டமாக கிடைக்கும்.
கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எத்தனை காயின் கிடச்சிட்டுங்கிறத மறக்காமல் ஹேஷ்டேக் போட்டு ப்ரோ எனக்கு இத்தனை காயின் கிடச்சிட்டுங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் வந்து கமெண்ட்டை பின் பண்ணுறேங்க. ஓகேவா? ஸோ 137 காயின் கிடச்சிரும். அது போக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கொடுப்பானுங்க. அதில் என் தம்பிக்கு எவ்வளோ கிடச்சிருக்கிறதுன்னு மட்டும் சொல்லிவிட்டு நான் எப்படி போய் அதை ஸ்க்ராட்ச் பண்ணணுங்கிறத சொல்லிடுறேன். என் தம்பிக்கு 107 காயின் கிடச்சிருக்கு, நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறத லைவாக வீடியோவில் பார்க்கலாங்க. ஓகேவா? ஸோ சைனப் ப்ரொசீஜர் மட்டுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் வந்துருச்சு. இது ஏன் தப்பு இல்லை, இந்த ஆப் தப்பு. ஏன்னா ஆப் தப்பு இல்லை, ஆப் இவ்வளோ பெருசாக கொண்டு போயிருக்கானுங்க. ஓகேவா? இதில் நம்ம ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா பேர், ரெஃபர் கோடு, அப்புறம் ஃபோன் நம்பர், ஓடிபி இதை மட்டும் தான் கொடுக்க போகிறோம். அப்புறம் லொக்கேஷன் எல்லாமே அளவு கொடுக்குறோம், அவ்வளோதாங்க. ஸோ உள்ளெல்லாம் எல்லாம் ரொம்பவே கஷ்டமாலாம் இருக்காது, ரொம்பவே சிம்பிளான ப்ரொசீஜர் தான். ஓகேவா? ஸோ நிறைய பேமெண்ட் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் எடுத்து டெய்லியுமே அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காரு, ப்ரோ இதை போடுங்க, இதை போடுங்க, இதை போடுங்கன்னு. ஸோ ரெஃபருக்கு சில டைம் 100 காயின் ஆட் ஆகுதுங்கிற மாதிரி அவர் சொன்னார், பட் பர்சனலாக எனக்கு ஆட் ஆகல சொன்னீங்க. ஏன்னா ரெஃபர் பண்ணி பாருங்கள், 100 காயின் ஆட் ஆனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ 100 காயினோட வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இங்கே எத்தனை காயின் இருக்குங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ரெண்டாவது ஒரு பொட்டி ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, கிஃப்ட் டப்பா ஆப்ஷனு. ஸோ இந்த கிஃப்ட் டப்பா ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிஃப்ட் டப்பா ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஃபீடுக்குள்ளே வந்து நீங்கள் இங்கேயே தொட்டுக்கங்க. இங்கே காயின் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேயே கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இங்கேயே அந்த ரிவார்டு ஆப்ஷன் வந்துடும். ஸோ கொஞ்சம் லோட் ஆகும். ஸோ நிறைய பேர் வந்து அட் அ டைம் இந்த வந்து ஆப்பை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் லோட் பண்ணி நம்ம வந்து ஷோ பண்ணுவோம். சரி ஓகேங்க, 109 காயின் வந்து எனக்கு சும்மா கொடுத்தது. இப்போ என்கிட்ட இங்கே ஒரு ஸ்கிராச் இருக்குது. என் தம்பிக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா 103 காயின் வந்து ஆட் பண்ணாங்க. ஸோ நமக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 94 காயின் தாங்க. நமக்கு லக்கு இல்லை போல, நம்ம தம்பிக்கு இருக்கிற அளவுக்கு கூட நமக்கு லக்கு இல்லை, அதுதான் வந்து உண்மைங்க. பட் நோ ப்ராப்ளம். ஸோ ஓகேவா? ஸோ நான் உங்கள் கண்ணு முன்னாடியே லைவாக பண்ணிட்டேன், நான் வெளியில் வந்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட 200 காயின் கிட்ட வரும். ஓகேவா? ஸோ இருங்க, நான் உங்களுக்கு வந்து லோட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ 109 காயின் வந்து நம்மகிட்ட இப்போ இருக்குது. நம்ம வந்து இதை இப்போ விட்ராவும் பண்ணி காமிச்சிக்கலாங்க. ஓகேவா? ஸோ 203 காயின் கிட்ட வந்துருச்சுங்க. ஓகேவா? ஸோ இப்போது நம்ம வந்து இதை விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸியாகவே நம்ம வந்து விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நான் ஷோ பண்ணுறேன். ஓகேங்க, 109 சைன் அப் போனஸாக 94 அந்த ஸ்க்ராட்சில் கிடச்சதுங்க. ஓகேவா? ஸோ இதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டேன். அடுத்து வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது ஆப்ஷன் ரிவார்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ரிசீவ் மணி இன் யுவர் பேடிஎம் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ரீடீம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்க, நம்ம 130 காயின் வச்சுருந்ததுனால கொஞ்சம் அப்டேட் ஆகலை. இப்போ நம்ம வந்து ரீடீம்ங்கிறத கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 230 காயின் வரணும். ஓகேவா? ஸோ கொஞ்சம் சர்வர் டவுன் தான், இல்லை நெட்ஒர்க் ஸ்லோவாக தெரியல. ஓகேவா? ஸோ 203 காயின் இருக்குது. நம்ம இங்கே நம்மளோட பேடிஎம் நம்பரை வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம், அப்புறம் நான் ஷோ பண்ணுறேன். ஓகேங்க, என் தம்பிக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 ரூபா கிட்ட நான் வந்து விட்ரா போட்டேங்க. பட் எனக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 ரூபா 80 காசு தான் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கு? ஓகேவா ப்ரோ, எனக்கு இத்தனை காயின் கிடச்சிச்சு, நான் இவ்வளோ அமௌண்ட்டை வந்து விட்ரா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் 6 ரூபா 80 காசு இருக்குது. இங்கே என்னோட பேடிஎம் நம்பரை வந்து என்ட்ரி பண்ணிட்டா ரீடீம் நோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேங்க. ஸோ ஒரு டைம் நீங்கள் ரீடீம் நோங்கிறத கிளிக் பண்ணிங்கனாலே போதும், கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி 24 மணி நேரம் கழிச்சு வருங்க அப்படின்னு சொல்லி வந்துடும் பார்த்தீங்களா. யுவர் ரிவார்ட் ஷில் பி கிரெடிட்டட் வித்தின் 24 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருக்கா. ஓகேங்க, நம்ம இப்போ வந்து நம்ம அவ்வளோதாங்க, ஷேர் மோருங்கிறத கொடுத்து நம்ம வந்து வெளில வந்துக்கலாம், அவ்வளோதான். இப்போ நம்மகிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 0 காயின்ஸாக மேலே வந்து மாறிடும். ஸோ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கலாம். நமக்கு இந்த பேமெண்ட் பார்த்திங்கன்னா 3-4 ஹவர்ஸ்க்குள்ளே சென்ட் பண்ணுற மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னார். ஸோ வேறு யாருமே சொல்ல கிடையாது, நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னார். ஸோ 0 காயினாக மாறிடுச்சு நமக்கு. இப்போ அவ்வளோதாங்க, இந்த ஆப்போட வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம தாராளமாக இந்த வந்து ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா பேமெண்ட் வர்ற வரைக்கும் கூட ஆப்பை வச்சுட்டு அதுக்கப்புறம் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். 3-4 ஹவர்ஸ்க்குள்ளே பேமெண்ட் வந்துடும். பேமெண்ட் வந்ததுக்கப்புறம் எப்படி நான் அந்த வீடியோக்கு வந்து தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி எடிட் பண்ணி போடுறதுக்கே மணி கரெக்டாக ஒரு 12 மணி ஆயிருங்க. ஸோ அதுக்குள்ளே என்னோடய ப்ரூஃப் வந்துச்சுன்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன், அப்படி இல்லைன்னா டெலிகிராம்லேயும் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். ஸோ என்னோடய ப்ரூஃப் வந்தோன்னே நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ஒர்க் பண்ணி விட்ரா பண்ணுவீங்கிற நம்பிக்கையாக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ரெஃபர்க்கெலாம் அமௌண்ட்டே கிடையாது, இருந்தாலும் நான் போட்டிருக்கேன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான். ஸோ மறக்காமல் நீங்கள் பண்ண வேண்டியதை பண்ணிடுங்க. என்னது, லைக்கு சப்ஸ்கிரைபு கமெண்ட் இவ்வளோ தான். ஸோ நீங்கள் விட்ரா பண்ணியிருக்கீங்கன்னா எவ்வளோ விட்ரா பண்ணியிருக்கீங்க, பேமெண்ட் வந்துருச்சுன்னா வந்துருச்சு, இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிங்கனாலே போதும். ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. இன்னொரு நல்ல வீடியோ பார்க்க, லவ் யூ ஆல்.